சாரங்கபாணி சுவாமி கோவில், கும்பகோணம். வில்லேந்திய ராமர் தெரியும், வில்லேந்திய திருமால் தெரியுமா? அவர் சீதையை மணக்க வில்லுடைத்தார். இவரோ கோமல வள்ளியை மணக்க வில்லேந்தி வந்தார். அவர் கோதண்டபாணி என்றால் இவர் சாரங்கபாணி. ஆம், இவர் குடிகொண்டிருக்கும் திருத்தலம்தான் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கும் திருமலை திருப்பதிக்கும் அடுத்து புகழும் பெருமையும் கொண்டதாகும். கும்பகோணத்தில் உள்ள வைணவ கோவில்களில் மிக பழமை வாய்ந்தது திருவரங்கனின் புகழை கூறும் பஞ்சரங்க திருத்தலங்களில் ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இக்கோவில் 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது. ஆறாவமுதன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட சாரங்கபாணி பெருமாளை ஆழ்வார்கள் தம் பிரபந்தங்களில் குடந்தை கிடந்தான் என்றும் அழகுற அழைக்கின்றனர். இக்கோவில் 2000 ஆண்டுகள் பழமை நிறைந்தது என்று கூறப்படுகிறது. கோவிலின் முன் மண்டபத்து தெற்கு சுவரில் காணப்படும் கல்வெட்டு விஜயநகர மன்னர் விருப்பண்ண உடையாருக்கு உரியது. இக்கல்வெட்டின் காலம் கிபி 1385 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையாகும். இக்கல்வெட்டில்தான் இவ்வூரின் பெயர் கும்பகோணம் என்று முதன் முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சமயம் பிருகு முனிவர் வைகுண்டம் சென்ற பொழுது மகாவிஷ்ணுவை சோதிப்பதற்காக அவர் மார்பில் எட்டி உதைத்து விடுகிறார். ஆனால் அவரிடம் கோபம் கொள்ளாத திருமாலை கண்டு மகாலட்சுமி கோபமடைந்தார். உங்கள் மார்பில் நான் உரையும் போது எப்படி இதை தடுக்காமல் விட்டீர்கள் என்று கேட்டு அவரை பிரிந்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கும்பகோணத்தில் உள்ள ஹேம புஷ்கரணியில் 1008 தாமரை இதழ்களில் அழகிய குழந்தையாக அவதரித்தார். அப்போது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ஹேம மகரிஷி குழந்தையை எடுத்து கோமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். கோமலவல்லிக்கு திருமண வயது வந்ததும் திருமாலை திருமணம் செய்ய வேண்டி தவமிருந்தார். கோமலவல்லியின் தவத்துக்கு மகிழ்ந்து திருமால் வைகுண்டத்திலிருந்து ரதத்தில் எழுந்தருளி வந்து கோமலவல்லியை திருமணம் செய்து கொண்டார். மகாலட்சுமியின் அவதார தலமாக கருதப்படுவதாலும் இருந்த இடத்திலேயே தவமிருந்து பெருமாளை தம் இருப்பிடத்திற்கே வரவழைத்து மனம் புரிந்த மகிமையாலும் இத்தலம் சிறப்பு பெறுகிறது. சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் தூண்கள், மண்டபங்கள், ராஜகோபுரங்கள் அனைத்துமே கலைநயம் மிக்க சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கோயில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் 11 கலசங்கள் கொண்டு 11 நிலைகளுடன் வானுயர்ந்து பிரம்மாண்டமாய் காணப்படுகிறது. கோபுரத்தின் 11 நிலைகளிலுமே அழகழகான சிற்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கரண வகைகளும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. 150 அடி உயரமுள்ள இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுரங்களுக்கு அடுத்து மூன்றாவது உயரமான கோபுரமாகும். இக்கோபுரம் தவிர இன்னும் 5 கோபுரங்கள் சாரங்கபாணி கோவிலில் அமைந்துள்ளன. தாயாரை மணந்து கொள்ள வைகுண்டத்திலிருந்து இத்தலத்திற்கு திருமால் தேரில் வந்ததால் சுவாமியின் கருவறை தேரின் அமைப்பில் இருக்கிறது. இந்த தேரில் குதிரை, யானை, தேர் சக்கரங்கள் எல்லாம் கல்லினால் வடிக்கப்பட்டு ஒரு சிறந்த கலை படைப்பாய் திகழ்கிறது. இங்குள்ள மூலவர் சாரங்கபாணி ஆறாவமுதன் என போற்றப்படுகிறார். தலையை தனது வலது கையில் வைத்தவாறு சைன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். கோமல வல்லி மற்றும் மகாலட்சுமியுடன் அருள் பாலிக்கிறார். நாபியில் பிரம்மா, தலைப்பகுதியில் சூரியன் இருக்கின்றனர். சுவாமியின் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டுள்ளன. பெருமாள் இங்கு உத்தான சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். கால் வலிக்கிறதென்று பள்ளி கொண்டாயா என்று பாடிய திருமழிசை ஆழ்வாருக்காக பெருமாள் எழ முயன்றார். வேண்டாம், அப்படியே காட்சி கொடுங்கள் என்று திருமழிசை ஆழ்வார் பாட பெருமாளும் அப்படியே அருளினாராம். முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் என்பார்கள். உற்சவர் 4 திருக்கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை, சார்ங்கம் என்றவில், உடைவாள் ஆகிய 5 திவ்ய ஆயுதங்களுடன் வலது திருக்கை அபயமளிக்கும் முத்திரையுடன் கைம்பொன் சுடராக திகட்டாத திண்ணமுதமாக வேறு எந்த தலத்திலும் காண கிடைக்காத அழகுடன் காட்சியளிக்கிறார். சார்ங்கம் என்ற வில்லை கொண்டுள்ளதால் சாரங்கபாணி எனப்படுகிறார். இத்தலத்தில் மூலவருக்கு இணையாக உற்சவரும் பிரதானமாக இருப்பதால் இக்கோவில் உபயப்பிரதான திவ்ய தேசம் என்று போற்றப்படுகிறது. கருவறைக்கு உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் என பெயரிடப்பட்ட 2 நுழைவாயில்கள் உள்ளன. தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண வாசல் திறந்திருக்கும். பின்னர் அந்த வாசல் மூடப்படும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் திறக்கப்படும். இந்த வாசல் வழியாக கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்பது ஐதீகம். திருமால் தாயாரை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார். ஆகவே கோமளவள்ளி தாயாருக்குத்தான் இங்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆகையால் தாயார் சந்நிதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சந்நிதிக்குள் செல்லும் வகையில் ஆலய வடிவமைப்பு உள்ளது. நாராயண 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 பிரகிருதி புருஷ ஸ்வரூபம் நாராயணா தாரிசூதீபம் நீ நாராயணா பிரகிருதி புருஷ ஸ்வரூபம் நாராயணா தாரிசூதீபம் நீ நாராயணா. सतत हरितारण्यं समस्तलोकं गमनं गम्यं तेलियनि पयनं सतत हरितारण्यं समस्तलोकं गमनं गम्यं तेलियनि पयनं అడుగడుగున అరిషట్వర్గముల నృత్యం అడుగడుగున అరిషట్వర్గముల నృత్యం ఇక ఆదుకునే హరితేజమే సత్యం 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 సతత హరితారణ్యం సమస్తలోకం గమనం గమ్యం తెలియని పయనం सतत हरितारण्यं समस्तलोकं गमनं गम्यं तेलियनि पयनम् मोसं द्वेषं मोहं दाहं सुट्टुमुट्टिना प्राणं देहं మోసం ద్వేషం మోహం దాహం చుట్టుముట్టినా ప్రాణం దేహం దిక్కు తెలియని చిక్కు ప్రయాణం అయ్యిందంటే దినదిన గండం తప్పించేటి తరుణోపాయం తలపుకు వచ్చే తారక మంత్రం తప్పించేటి తరుణోపాయం తలపుకు వచ్చే తారక మంత్రం విష్ణునామం శ్రీ విష్ణునామం శ్రీ విష్ణునామం ప్రకృతి పురుష స్వరూపం నారాయణ దారి చూపు దీపం నీ పారాయణ ప్రకృతి పురుష స్వరూపం నారాయణ దారి చూపు దీపం నీ పారాయణ నీ పారాయణ నీ పారాయణ తానే తరువై నిలిచే దైవం తన నీడలో పంచును క్షేమం తానే తరువై నిలిచే దైవం తన నీడలో పంచును క్షేమం ధర్మార్థము కామమోక్షము ధరణి అంతటా కాచే భారం శరత్కాల చంద్రోత్సవం హరికటాక్షమే జవం జీవం శరత్కాల చంద్రోత్సవం హరికటాక్షమే జవం జీవం ఆత్మయోగం పరమాత్మ కోసం ఆత్మయోగం పరమాత్మ కోసం ప్రకృతి పురుష స్వరూపం నారాయణ దారి చూపు దీపం నీ పారాయణ. கோமல வல்லி தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து புடவை சாத்தி வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்றும் இறைவனையும் இறைவியையும் ஒரு சேர வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்றும் நம்பிக்கையுள்ளது. மகப்பேறு கிட்டாத தம்பதியினர் இந்த திருக்கோவிலில் பெருமாள் சந்நிதியில் உள்ள சந்தான கிருஷ்ணரை பூஜை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம் பெறலாம் என்பது நம்பிக்கை. இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பதும் ஐதீகம். திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இத்தலத்து பெருமாள் நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்ததால் இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்று சொர்க்கவாசல் இங்கு கிடையாது. மேலும் இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் இங்கு உள்ளது. திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார். திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார். அதன் பிறகு அவர் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணந்து கொண்டார். திருமால் ஒளிந்த இடம் பாதாள ஸ்ரீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் உள்ளது. திருமணத்துக்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனிச்சன்னதியில் இருக்கிறார். பிரம்மச்சாரிகள் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெற முடியும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக உள்ளது. பெருமாளை குறித்து 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தமாக நாதமுனி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளது. இத்தலத்து பெருமாளே நாதமுனி கனவில் தோன்றி நம்மாழ்வாரை சந்திக்க கூறி பாடல்களை தொகுக்க வழிவகுத்தார். அதனால் இவருக்கு ஆறாவமுதாழ்வார் என்ற பெயரும் உண்டானது. திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை 11 ஆழ்வார்களும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை 10 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். அதற்கடுத்ததாக அதிகமாக 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் மட்டுமே. கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் சுவாமிக்கு படைக்கப்படும் நைவேத்தியத்திற்கு கும்மாயம் என்று பெயர். பயத்தம்பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவை கொண்டு கும்மாயம் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. லட்சுமி நாராயணசாமி என்னும் பக்தர் சாரங்கபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். தனது இறுதி காலம் வரையில் பெருமாளுக்கு சேவை செய்தார். இந்த ஆலயத்தின் கோபுரத்தை கட்டியவரும் இவரே. இந்த பக்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு தீபாவளி நன்னாளன்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார். தன்னுடைய பக்தருக்கு தானே மகனாக இருந்து சாரங்கபாணி இறுதிச் சடங்குகளை செய்தாராம். இதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று உச்சி காலத்தில் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இங்கு நடத்தப்படுகிறது. மகாலட்சுமி அவதரித்த பொற்றாமரை குளம் கோவிலின் மேற்கு கோபுரம் வெளிப்புறம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் ஹேமரிஷி மண்டபம் என்கிற மைய மண்டபமும் உள்ளது. இது தவிர மேலும் 5 தீர்த்தங்கள் கோவிலின் உள்வளாகத்திலேயே அமைந்துள்ளன. இத்தலத்தில் சித்திரை திருவிழா, தை உற்சவம், வைகாசி வசந்த உற்சவம், மாசி மகத்தெப்பம், வைகுண்ட ஏகாதசி ஆகியவை முக்கிய திருவிழாக்களாகும். இங்கு நடைபெறும் சித்திரை தேர் திருவிழா மிகவும் சிறப்புடையது. தமிழகத்தில் உள்ள கோவில் தேர்களில் இது 3வது பெரிய தேராகும். திருவாரூர் ஆழித்தேருக்கும் ஸ்ரீ வில்லிப்புத்தூர் தேருக்கும் இணையாக புகழ்பெற்றதாகும். இப்பெரிய மரத்தேரின் எடை 500 டன் ஆகும். இத்தேர் அலங்கரிக்கப்படும் போது உயரம் 110 அடியாக இருக்கும். சித்திர தேர் எனப்படும் இந்த தேரின் அமைப்பை புகழ்ந்து திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். இந்த பாடல் ரதபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இங்கு அட்சய திருதியை அன்று கருட விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சாரங்கபாணி கோவில் உட்பட கும்பகோணத்தில் உள்ள 12 வைணவ கோவில்களை சேர்ந்த உற்சவ பெருமாள் சுவாமிகள் கருட வாகனத்தில் புறப்பட்டு பெரிய கடை தெருவில் ஒரே இடத்தில் எழுந்தருள்வார்கள். இதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்நிகழ்வை கண்டு மகிழ ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள். கும்பகோணம் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களிலிருந்து ரயில் மற்றும் சாலை வழியாக சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் தஞ்சாவூர் அல்லது மயிலாடுதுறை வழியாக இத்தலத்தை நாம் அடைய முடியும். சாரங்கபாணி சுவாமியை தரிசித்து மகிழலாம்.